ஹாய், ஐம் சுதா. நான் என்னை பற்றி ஒரு சின்னதாக சொல்லலாம்னு நினைக்கிறேன். நான் என்ன பண்ணுறேன், என்னோடய எய்ம் ஆம்பிஷன் என்னங்கிறத சொல்லணும்னு நினைக்கிறேன். நான் வந்து இப்போ ஆன்லைன் எஸ்கே ஆன்லைன் அகாடமி ரன் பண்ணிகிட்ருக்கேன். அதில் பர்பஸ் மெயின் என்னென்னா, நான் ஃபோனிக்ஸ் கிளாஸ் எடுக்கிறேன் ஃபார் கிட்ஸ். ஆக்சுவலி இங்கே வந்து கிண்டர் கார்டன் லெவல் மட்டும்தான் ஃபோனிக்ஸ் இருக்குது. தட் மீன்ஸ் ஏ டு இசட் வரைக்கும் சவுண்ட் சொல்லுவாங்க, அப்புறம் த்ரீ லெட்டர் வேர்ட்ஸ், சம் மேஜிக்கி, அவ்வளோதான், தட்ஸ் இட். பட் அந்த ஃபோனிக்ஸோட பர்பஸ் என்னென்னா, அது வந்து இன்னும் ஃபிஃப்த்து சிக்ஸ்த்து வரைக்குமே இட் வில் கோ ஆன். ஓகே, அந்த அளவுக்கு நிறையா பேருக்கு இங்கே ரீச் ஆகலை. நான் கொஞ்சம் நிறையா புக்ஸ் அந்த இதெல்லாம் கொஞ்சம் படிக்கிறப்ப தான் எனக்கு அதனுடைய டீட்டெயில்ஸ் கொஞ்சம் நல்லா புரிஞ்சுது. என் குழந்தைங்களுக்கு நான் டீச் பண்ணேன், நல்ல ரிசல்ட் தெரிஞ்சுது. ஸோ அதை நான் இன்னும் மற்ற குழந்தைங்களுக்கும் பண்ணலாமே அப்படிங்கிற ஒரு இதில் தான் இந்த அகாடமி ஸ்டார்ட் பண்ணேன். இட் கோஸ் வெரி வெல், நல்லா போச்சு. இன்னும் போயிட்டுருக்குது கிளாஸஸ் அண்ட் ஆல். அது மெயின் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது வந்து, அந்த ஃபோனிக்ஸ் கிளாஸஸ் வந்து உங்களுக்கு அந்த சவுண்ட் பேஸில் படிக்கிறது. இப்போ ஒரு தெரியாத வேர்டை படிக்கிறப்ப, இப்போ எக்ஸாம்பிள் வந்து கைட்டுன்னு இருக்குது. ஓகே, அப்போ அந்த கைட்டை வந்து நம்ம எப்படி சொல்லுவோம், கேஐடிஇ, கேஐடி, கேஐடி, கேஐடிங்கிறப்ப கேஐடி அப்படி தான் வரும் இல்லையா. பட் நம்ம அந்த ஃபோனிக் சவுண்ட் சொல்கிறப்ப கு, ஐ, இட், கைட் சேர்த்தி படிக்கும்போது இட் கம்ஸ் கைட். ஓகே, தட் இஸ் த பர்பஸ். தெரியாதவங்களும் இதை கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா எல்லாருக்குமே இந்த ஃபோனிக்ஸ் வந்து ரொம்ப பிடிக்கும், இங்கிலீஷ் வந்து ரொம்ப ஈஸி ஆகிடும். ஸோ அதனால தான் நான் இன்னமும் நிறையா பசங்களுக்கு அந்த இங்கிலீஷில் இன்னும் நம்ம தமிழ்நாட்டில் எல்லாம் இன்னும் ஸ்ட்ரகிள் ஆகுறாங்க. ஸோ அந்த பர்பஸில் தான் நான் இந்த ஃபோனிக்ஸ் கிளாஸ், கம்ப்ளீட் ஃபோனிக்ஸ் கிளாஸ் இன்க்ளூடிங் கிராமர்னு ஸ்டார்ட் பண்ணேன். பேசிக் லெவல் இது, அது வந்து அவங்க குயிக்காக ரீட் பண்ணுவாங்க, அதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு இது நான் பண்ணுறேன். இப்போ நான் அந்த இது பண்ணியிருக்கிறதுல நிறையா பேர், டீச்சர்ஸ் நிறைய பேரெல்லாம் அப்ரிஷியேட் பண்ணியிருக்காங்க. இன்னும் புக் அண்ட் சென்டர்ஸ் எல்லாம் கூட சொல்லியிருக்காங்க. பட் எனக்கு இது இப்போ இந்த கிளாஸஸ் நல்லா போயிட்டுருக்கறால ஐ எம் டேக்கிங் இட். அந்த ஃபோனிக்ஸ் கிளாஸோட மெயின் பர்பஸே வந்து குழந்தைங்க வந்து பயம் இல்லாமல் இங்கிலீஷ் பேசவும் படிக்கவும் செய்கிறது தான். ஸோ என்னோட மெயின் இதை என்னால் முடிஞ்ச வரைக்கும் குழந்தைங்களுக்கு அந்த ஃபோனிக்ஸ் இதை நான் நல்லபடியாக சொல்லித்தரணும், அது அவங்களுக்கு நல்ல விதத்தில் போய் ரீச் ஆகணும். அதுக்கு தான் இது பண்ணேன். ஃபோனிக்ஸ் கிளாஸஸ் வந்து இங்கிலீஷ் வந்து எப்படி இம்ப்ரூவ் பண்ணணும், எஸ்பெஷலி ஃபார் ரீடிங். ஓகே, தட் இஸ் த பர்பஸ் ஆஃப் ஃபோனிக்ஸ். தேங்க்யூ.